jingle. என்ன மச்சான், கிளினிக் காலியாக இருக்கு. நல்ல டாக்டர் தானே? டேய், உன்னை கூட்டினு வரதே பெரிய விஷயம். கம்முன்னு உட்காரு. டேய், அடுத்த நீ தான், உள்ள போ. வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை? தலைவலிக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்கு. கையை காட்டுங்க. ஒரு ரெண்டு நாளாக இருக்குமே. எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? அதான் பிளஸ் டூ ரிசல்ட் வந்து ரெண்டு நாள் ஆச்சு. அப்போ ஜுரம் வந்து தானே ஆகணும். ஆமாம், பிளஸ் டூவில் எவ்வளோ மார்க் தம்பி நீங்கள்? அது எப்படி சார் சொல்கிறது? சும்மா சொல்லுங்களேன், பார்ப்போம். ஃபெயில் ஆயிட்டேன் சார். வாழ்கிறதுக்கே பிடிக்கல, செத்துடலாம் போல இருக்கு. என்னது, பிளஸ் டூவில் ஃபெயில் ஆயிட்டியா? அதுக்கு போய் சாவ போறியா? டாக்டர், நீங்களும் நான் சாக போகிறேன்னு சொல்கிறேன், இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கே? என்ன பண்ணுறது, நான் எடுத்த மார்க்கை பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தான் நீங்களும். நான் போகிறேன் டாக்டர். உட்கார் தம்பி, கோவப்படாத. பிளஸ் டூவில் ஃபெயிலானா வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தமா? வாழ்க்கையில் ஜெயிச்சவெல்லாம் தோற்றவன் தாண்டா. தோற்று தாண்டா வாழ்க்கையில் ஜெயிக்கணும். என்னால் முடியுமான்னு தெரில சார், ரொம்ப அசிங்கப்பட்டேன். சாகிறதுக்கே தைரியம் இருக்கிற உனக்கு வாழ்கிறதுக்கு தைரியம்லாம் போச்சா? ஏய், எங்கப்பா போகிற? சார், டுவெல்த்தில் தோத்துட்டேன், ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன். ஜெயிக்க போகிறேலா? இந்தாங்க, ஜுரத்துக்கும் தலைவலிக்கும் இந்த மாத்திரையை போட்டு ஜெயிச்சுக்கங்க. சும்மாவே புரியாது, இதில் கிறுக்கல் வேற ஓவராக இருக்கு. புரியலையா? புரியமாடா. ஹா, யார் இவரு? யாருங்க இவரு? அவர் தான்ப்பா டாக்டரு. அப்போ உள்ளே உக்காந்துட்ருக்காரு அவரு? அவரு எம்மாருப்பா, டெய்லி அவங்க அம்மா கவுன்சிலிங்க்கு வந்து இங்கே விட்டு போவாங்க. என்ன தம்பி, புரியலையா? ஆ, நல்லா புரிஞ்சுது.